பொங்கு தமிழர்க்கு ஒரு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜம் என சங்கே முழங்கு. சிங்களஞ்சேர் தென்னாட்டு மக்கள் தீராது தீரர் என்று ஊதுவது சங்கே. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள், கங்கையைப் போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் தமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று பாடுறான். நீ தமிழ் வெறும் பேச்சு இல்லப்பா, தமிழ் எங்கள் மூச்சுங்கிற அந்த தமிழ் செத்து போச்சு. கொன்னது யாரு? நம்ம ஆட்சியில் உட்கார வச்சோம்ல அவங்க. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், பச்ச முழக்கம். நடந்தது என்ன? வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் தான் நடந்தது. செத்து போன எங்கள் தாய்மொழியை இதில் யாராவது காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா இந்த பிள்ளைகள் கட்சி ஆரம்பிச்சு இந்த முச்சந்தியில் வந்து கத்திட்டு வேண்டிய நிலைமை வந்திருக்கு. நாங்க வாட்டுக்கு பாக்க வந்த வேலையை பார்த்து வந்திருப்போம். நாதி இல்ல, வழி இல்ல, வந்தோம். எதனால? காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவை, ஒரு வரலாற்று கடமை. வந்தோம். எப்ப வந்தோம்? சீமான் எங்க வேற்றுக்கிறதுல இருந்து இறக்கி விடப்பட்டானா? சிவங்கள் இருந்து படம் எடுத்து பிழைக்க பஞ்சமலைக்கு வந்தவன். நான் சினிமா எடுத்து பிழைக்க வந்தேன். ஏன் இந்த வேலையை செய்ய வந்தேன்? பார்த்தேன் அவ்வளவு அடி, கொஞ்ச நஞ்ச அடி இல்ல, 2000 ஆண்டுகளா வாங்கின அடி. படம் எடுத்தா எனக்கு வருமானம், என் வருமானமா என் இனத்தின் மானமா, ரெண்டுதான் எதிர நின்னுச்சு. என் வருமானத்தை விட என் இனமானம் பெரிதுன்னு இறங்கிட்டேன். அவ்வளவுதான். என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? இவர் ஒரு கட்சியில் இருந்தாரு மதிமுக, அவர் ஒரு கட்சியில் இருந்தாரு திமுக, இங்க இருக்கிற எல்லாம் ஒரு கட்சி, எங்க அப்பா எல்லாம் அதிமுக, எங்க அம்மா எல்லாம். நான் என்ன கட்சி தெரியுமில்ல? இந்த அண்டிலிருந்து இந்த அண்டி வர காங்கிரஸ், அதுக்கப்புறம் திமுக. என்ன நடந்துச்சு? எல்லா கட்சி மேடையிலையும் ஏறிட்டேன். காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக, இந்த மூணு கட்சி மேடையில தவிர எல்லா கட்சி மேடையிலையும் ஏறி பேசிருக்கேன். எல்லாரு கூடவும் பயணிச்சிருக்கேன். என்ன நடந்தது? என் மொழியை காப்பார்கள், என் இனத்தை காப்பார்கள், என் மண்ணின் மக்களின் நலத்தை உரிமையை காப்பார்கள் என்று நம்பி நம்பி நின்று ஏமாந்து வெந்து நொந்து செத்து போன பிள்ளைகளில் நானும் ஒருவன். அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியத்தின் விடுதலை, 26,000 மக்கள் தொகை கொண்ட இன மக்கள் விடுதலை அடைந்து தனிநாடு அடைந்து பெருமையோடு வாழ்றான். சேர்பியாவில் இருந்து கொசவா பிரிது, வெறும் 10 கால போராட்டம், 10,00,000 மக்கள், வெறும் 10,50,000. அவன் விடுதலை பெற்று சுதந்திரமா வாழ்றான். 10 கால போராட்டம் தான். 400,000, 2,00,000, 3,00,000 இந்த மக்கள் தொகை கொண்ட இன மக்கள் எல்லாம் தனித்தனி நாடு அடைஞ்சு அவனுடைய தாய்மொழி ஆட்சி மொழியாக கொண்டு அவனுடைய கொடியை, தேசிய கொடியேற்றி பெருமையா வாழ்றான். இந்த பங்களாதேஷ் தனி நாடு அடைஞ்சு வாழலையா? இலங்கை வெறும் 1.5 கோடி சிங்கள, 1.5 கோடி. நாங்க 13 கோடி மக்கள், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த குடி. எங்களுக்கு ஒரு நாடு இருக்கக்கூடாதா? என் தாய்மொழி தமிழிலே என் தேசிய கீதம் பாடப்படக்கூடாதா? என் பாட்டனும் முப்பாட்டனும் ஏந்தி பிடித்த எங்கள் பரம்பரை கொடி, புலிக்கொடி எங்கள் தேசிய கொடியாக மாறக்கூடாதா? அந்த கனவில் எங்கள் தலைவன் ஒரு நாடடைய போறான். இந்த பிள்ளையிலிருந்து எங்களுக்கு ஒரு நாடு வரப்போகுது என்று பெருமிதத்தோடும், அந்த எப்படி சொல்றது, ஒரு காதலோடு வளர்ந்து வந்தோம். கண்ணு முன்னாடி நசுக்கி நாசமாக்கினார்கள். அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். அற்ப பதவிக்காக என் இனச்சாவை சகித்துக் கொண்டு நின்றார். என் தாயையும் தந்தையும் மரத்தில் கட்டி வைத்து விட்டு என் தங்கையை கண் முன்னே புணர்ந்து கொலை செய்தான் சிங்கள். கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை கீறி பிஞ்சு குழந்தையை கீழே போட்டு பூட்ஸ் காலால் தலையிலே மிதிச்சு நசுக்கி சிதைத்தான் சிங்கள. சொல்ல முடியாத வரலாறு கூட பதிவு செய்ய பயப்படுகிற அளவிற்கு அவ்வளவு பெரிய கொடுஞ்செயலை என் இன மக்களுக்கு செய்தது சிங்கள ராணுவம், சிங்கள அரசு.
கேட்க தடுக்க ஒரு நாதி கிடையாது. இப்படி உன் இன மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்ற செய்தியை கூட இந்த நிலத்தில் பதிவு செய்வதற்கு எந்த ஊடகங்களையும் அனுமதிக்காது. ஒரு ஊடக சர்வாதிகாரத்தை இந்த நாடு அரசும் செய்தது. என்ன செய்வதென்றே தெரியாது. ஒரு மனித மிருக உருவில் நாங்கள் உலக தொடங்கிட்டோம். பெரிய மனநோயாளிகளா மாத்திட்டோம். என்ன செய்யறதே தெரியல. பொழுது விடிஞ்சு பொழுது அடைஞ்சா சாவு செய்தி தவிர எதுவுமே இல்லை. பார்த்தோம், இனி வேற வழி இல்லை. அப்ப என்ன வழி? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, எனது உணவை நானே எடுத்து உண்பது போல, எனது உரிமையை எனது விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற உயர்ந்த லட்சிய நோக்கத்தோடு களத்துக்கு வந்தோம். எப்படிப்பட்ட தத்துவத்தை ஏற்று வந்தா? சரணடைந்து வாழ்வதை விட சண்டை சாவது மேலானது என்ற தத்துவத்தை கற்பித்த தலைவனை அவன் பாதையில் பயணித்து வந்தோம். ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்ற லட்சிய முழக்கத்தை நெஞ்சில் தாங்கி வந்தோம். நாம் செத்தாலும் சரி, நம் இனம் வாழ்ந்தால் போதும், நாம் வீழ்ந்தாலும் சரி, நம் இனம் எழுந்தால் போதும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பணியை செய்ய வந்தோம். கயிறு நிலையில் நாதியற்று விடப்பட்ட மக்கள், இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நம்பிக்கையற்று போகாமல் வந்தோம். வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் மேலில் இருந்து மொத்தமாக தளிர்ப்பது போல துளிர்த்து தளர்த்து வரும். அதனாலதான் இது ஒரு கால தேவை, வரலாற்று கடமை என்று சொல்றோம். நாங்களா இதை வந்து ஆரம்பிக்கல. கட்சி ஆரம்பிச்சது சீமான் இல்ல, கட்சி ஆரம்பிச்சது மதிப்பிற்குரிய பெருந்தகை சீப்பா ஆதித்தனார் என்ற மாமனிதர். அவருடைய நோக்கம் சரியானது, பாதை சரியானது, பயணம் இடைநிறுத்தப்பட்டுச்சு. அவர்கிட்டே கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள், கட்சியை கலைக்காம விட்டுட்டு போய் திமுக செஞ்சில உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யாரு நடத்துவாங்கன்னு என்ன சொல்றாரு பாருங்க. வழி வழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் அதை ஒரு நாள் எடுத்து நடத்துவார்கள். நீங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாலும் சரி, நான் ஒரு ஆளா நின்னு கத்தி கத்தியா சாவனை ஒழிய விட்டு போக மாட்டேன். எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் இல்ல. உங்களுக்கு நல்லா விளங்கணும். அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. சாக துணிஞ்சிரு, உனக்கு எல்லாம் சாதாரணமா படும். நான் என் தலைவன், உனக்கு எல்லாமே சாதாரணமாயிரும்டா. எவன் ஒருவன் சாவுக்கு துணிந்து நிற்கிறானோ அவனை தமிழ் தேசியத்திற்கு தலைமை ஏற்கிற தகுதியை பெறுவான் என்று சொல்றார். அந்த இக்கட்டான காலகட்டத்தில் என் இனச்சாவு, பல்லாயிரக்கணக்கான என் இன மக்களின் பிணங்களுக்கிடையிலே நாங்கள் பிரசவிக்கப்பட்டோம். என் இன மக்கள் சிந்திய கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டு உருவானோம். காலத்தின் அழுத்தம், வரலாற்று கடமை எங்களை பிதுக்கி பிரசவித்தது. தேவர் என்றும், தேவேந்திரர் என்றும், நாடார் என்றும், கோணார் என்றும், செட்டியார் என்றும், முத்தரையர் என்றும், உடையார் என்றும், கவுண்டர் என்றும், படையாட்சி என்றும், பறையர் என்றும் சாதிய சமூகங்களாக சிதைந்து பிரிந்து பிளந்து கிடந்த நாங்கள் இந்துக்கள் என்றும், இஸ்லாமியர் என்றும், கிறிஸ்தவர் என்றும் மதங்களாக பிரிந்து பிளந்து கிடந்த நாங்கள் இல்லை, மொழியால் இனத்தால் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு இணைந்து நிமிர்ந்தோம். எல்லாம் பேசுறானே சீமான் இனவாதம் பேசுறார், சீமான் இனத்துவேசம் பேசுறார். என்ன இனவாதம் பேசிட்டேன், என்ன இனத்துவேசம் பேசிட்டேன்? நான் தமிழன், நான் தமிழன்ற இதுல என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? நாங்கள் தமிழர்கள் என்பது இனவாதம் என்றால், நாங்கள் திராவிடர் என்பது என்னவாதம்? அது பக்கவாதம், முடக்குவாதமா? அது என்னவாதம்? இல்ல அது சுண்டுவாதமா? என்னவாதம் அது? எதிர்கொள்ள முடியல. எடுத்து வைக்கிற கருத்தியல் ஆழத்தை, அரசியல் தத்துவத்தை எதிர்கொள்ள முடியல. கல்வி எல்லாருக்கும் இலவசம். நான் சொல்றேன், ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரா?
சொல்ல முடியாது. அதிமுக சொல்லுமா? சொல்ல முடியாது. ஏன்? எல்லா கல்வி நிறுவனங்களை நடத்துறவர்களே அவர்கள் தானே, அவர்கள் தானே. இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஓபிஎஸ் இபிஎஸ் ஒரு அணி சண்டை, சசிகலா குடும்பத்தை தினகரன் குடும்பத்தை தள்ளி விட்டுறணும். சரி, தள்ளி விடுங்க. ஆனால் உங்க அரசு நடத்துல டாஸ்மார்க்ல சசிகலாவின் மிடாஸ்ல இருந்து சரக்கெடுக்க மாட்டோம் என்று சரியான அப்பனுக்கு பிறந்த நீ சொல்லுவியா? சொல்லுவியா? நீ சொல்லு. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் உங்களை தினந்தோறும் எதிர்க்கிறாரு, சண்டை நடக்குது, உங்க ஆட்சியை கலைக்கணும்னு நினைக்கிறாரு, எல்லாம் பேசுறீங்க. ஆனால் ஐயா கருணாநிதிக்கு சொந்தமான ஆலைகளில் இருந்து டாஸ்மார்க்கு சரக்கெடுக்க மாட்டோம் என்று ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்ல தயாரா? இல்ல. இதுல என்னது? கூட்டு திருடர்கள், கூட்டு கொள்ளையர்கள். என்னது? சின்ன சின்ன பசங்க இவங்களால என்ன செஞ்சிட முடியும் நீங்க நினைக்கூடாது. நீங்க என்ன பார்த்துக்கிட்டே இருங்க, எங்களை விட்டா அவங்களுக்கு நாதியே இருக்கு. எங்களவுக்கு நல்லவனை நீங்க உலகத்துல ஆர்டர் பண்ணி கூட செஞ்சு கொண்டு வர முடியாது. நீங்க போய் கட்டளை இட்டு போய் நாகடையில போய் இப்படி கொஞ்சம் இது செய்யுங்க, அது செய்யுங்க, அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒன்று ஒரு தாலி செய்யுங்க, அப்படி கூட எங்களை அளவுக்கு செய்ய முடியும். நாங்க அநியாயத்துக்கு நல்லவங்க, அது புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல, ஒரு 5 வருஷம் கத்தலாம், 10 வருஷம் கத்தலாம், அதுக்கு மேல என்ன செத்து போங்கட்டு போகலாம். வேற என்ன பண்ண முடியும்? சொல்லித்தான் கொடுக்க முடியும். ஒரு கால தேவையாக இந்த கட்சி உருவாச்சு, பிரசவமாச்சு. என்ன வச்சிருக்கான் தமிழனுக்கு? 32 ஆறையும் வித்து தின்னாச்சு. இந்த வறட்சிக்கு காரணம் யாரு? இந்த குடிநீர் பஞ்சத்திற்கு காரணம் யாரு? தென்னையும் பனையும் கழுத்து முறிஞ்சு செத்ததே, பாலைவனமாக உன் தாய் நிலம் மாறிவிட்டதே, அதுக்கு காரணம் யாரு? ஆட்சியாளர்கள். கச்சத்தீவு பறி போனது காரணம் யாரு? அணுல வந்துச்சு. ஐயா எம்ஜிஆருக்கும் ஐயா கருணாநிதிக்கும் ஐயா ஜெயலலிதாவுக்கும் தெரியாம, அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் தெரியாம வந்துருச்சா? மீத்தேன் ஹைட்ரோகார்பன் எடுக்கிறான். அரசு செய்ய வேண்டிய போராட்டங்களை மக்கள் செய்து கொண்டிருக்கான். நல்லா கவனிக்கணும். நெடுவாசல்லையும் கதிராமங்கலத்திலே இவங்களுக்கு தெரியாம வந்து குழாய் பதிச்சுட்டானா? பதிக்க அனுமதிச்சது யாரு? யாரு? இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு இருக்க. நீட்டு தேர்வு கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். செயல்படுத்தினது யாரு? பிஜேபி. ஏன் காங்கிரஸால செயல்படுத்த முடியல? கூட்டணி கட்சி, கூட்டணி ஆட்சி, அதிக பெரும்பான்மை இல்ல. 4 பேர் ஆதரிச்சா 2 பேர் எதிர்த்துட்டான், செயல்படுத்த முடியல, நிறுத்திட்டான். இங்க என்ன ஆபத்து? 283 இடம் கொடுத்துட்டான், அதிக பெரும்பான்மை, செயல்படுத்திட்டான். நீட்ட அவன் தான் நீட்டான், அதை வாங்கி பெருசா நீட்டிட்டான். இதான் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். நீட்ட காங்கிரஸ் கொண்டு வரும்போது கூட இருந்தது யாரு? திமுக. நீட்டு வந்த பிறகு பாரதிய ஜனதா செயல்படுத்துறது எதுக்குறது யாரு? திமுக. கொண்டு வரும்போது கூட இருந்த திமுக இங்க எதுக்குது? கொண்டு வந்த காங்கிரஸ் கூட இருக்குது. எப்படிப்பட்ட வேலை நடக்குது இதுல? நம்மள அவங்க என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நுட்பமா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நான் உங்களுக்கு கத்துத்தாரேன், தமிழின மக்களுக்கு கடந்த கால காயம் இல்லை, எதிர்கால கனவும் இல்லை, வெறும் நிகழ்கால தேவை மட்டும்தான் இருக்கு. அதுல நேத்து நம்மளை அப்படி அடிச்சானே, வெள்ளத்துல செத்தான், மிதந்தான், 30 நாள் அங்க அவனோடவே இருந்தனா? எனக்கு ஒரு பய ஓட்டு போல, தெரு தெருவா நின்ன, அவன் கழிவை கூட்டினேன், அவனுக்கு சோறு போட்டேன், அவன் கூடவே நின்ன, அவனுக்கு துணி எடுத்து கொடுத்தேன், எனக்கு போல. இந்த பாவி, இந்த பொம்பளை அப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, ஒண்ணு அவ வந்தானா இருந்தானா, எல்லாம் ஓட்டுக்கு 2000 வாங்கி போட்டு போட்டு. அப்ப என்ன ஆயிடுச்சு? கடந்த கால காயம் இல்லை, எதிர்கால கனவு இல்ல. இது போல இன்னொரு முறை வந்தா அது சிந்திக்கல. நிகழ்கால தேவை, ஓட்டுக்கு 2000 போயிட்டு போ. இன்னைக்கு என்ன தர கோட்டை தெரியா? பிரியாணி தியா? எனக்கிட்டே கடலூர்ல ஒருத்தன் அப்படி கட்டம் கட்டி கூட்டி போய் தள்ளிட்டு போறேன், நம்ம கிட்ட ஒரு 1000 ஓட்டுக்கு ஒரு 50,000 ஆகும். சரி பண்ணிட்டா நம்ம சரி பண்ணிடலாம். இதை நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? போப்பா போப்பா. அங்கிட்டு 2000 நாட்டையும் மக்களையும் அடமான வச்ச கூட்டம் இது. தண்ணி இல்லைனா என்ன? இதுக்கு சோறு இல்லைனா என்ன? இதுக்கு காத்து இல்லைனா என்ன? வாழ வீடு இல்லைன்னா கட்டிக்க துணிமணி இல்லைன்னா என்ன? இப்படி ஒரு மானங்கட்ட கூட்டம் எங்க இருக்கு உலகத்துல? எங்க இருக்கு?
எங்க இருக்கு? மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்துல பிறந்த மக்கள். மானத்துக்கு கேவலம் வித்துட்டான், உரிமையை வித்துட்டான். அற்ப ரொட்டி துண்டுக்கு அம்பேத்கர் தலையடிச்சு கத்துற. மதிப்புமிக்க நம்ம உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிற தெய்வ திருமண ஐயா முத்துராமலிங்கத்தவர் இன்னும் ஒருபடி மேல போய் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டை போடுகிறவர்கள் தேச துரோகி என்கிற அறிஞர் அண்ணா தங்கத்தை எவனாவது தவிட்டுக்கு விற்பானாங்கிறார். அவர் பிள்ளையதான் தவிட்டுக்கு வாங்கி போகுது, அவர் அவர் வாரிசுகள் தான் வாங்கிட்டு போகுது. ஆர்கே நேரில் வேலை செய்யறேன், ஊர் ஊரா நான் 2000 இளைஞர்களை வச்சுக்கிட்டு போடுறான். கொடுக்காதே நாட்டை, கெடுக்காதே நாட்டை எங்காளுங்க பூரா தொப்பிய போட்டு துண்ட போட்டு மூளையில கோழி பிடிக்க வந்த மாதிரி வந்து சுட்டு கோழி பிடிக்க மாதிரி என்னன்னு பார்த்தா அதுல நம்மள வேற கும்பிடுறாங்க. எல்லாம் இருக்கிற முறை மாமச்சனா இருக்கான், சொந்தக்காரனா இருக்கான். காசு யாரு முகவர்களா யாரு? பெண்கள் உட்கார வச்சு அதுல இருந்து கணக்கெடுத்து தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை இவங்க வேலைக்கு சேர்ந்துறாங்க. தீட்டு எத்தனை ஓட்டுமா? எத்தனை ஓட்டு? 5. அம்மா டோக்கன் அங்க இருக்குமா? சாயந்தரம் இருட்டுல வந்து அங்க வாங்கிக்கணும். எல்லாம் டோக்கனுக்கு மாத்திட்டேன். கால கொடுமை. எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சோம். நல்லா கவனிச்சுக்கணும் எங்க எந்த அளவு கொண்டு போய் நிறுத்திட்டான் பாருங்க. நம்மள இதுல பாரதி ஜனதா வேற தாமரம் மலரும் மலரும் காலையில கழுவ தண்ணியே கண்ணா குளத்துல இதுல தாமரம் மலர் தான், தாமரம் மலர் தான். நீட்ட நீட்டினதுக்காக தாமரை எங்க நீட்டினாலும் கரைச்சு கரைச்சுன்னு கத்தரிச்சு விட்டுவோம். அது தெரிய மாட்டேங்குது. காங்கிரஸ் திமுக அவள வலிமையோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் போது தொடச்சு துறப்பட்டவன் நாங்க. நீ எம்மாத்திரம் எங்களுக்கு எம்மாத்திரம். பெரிய தேசப்பற்றாளர்கள் ஐயா மோடி, இந்திய நாட்டின் பிரதமர், முதன்மை அமைச்சர், பெருந்தகை வந்து இந்திய நாட்டின் கொடியை ஏத்துறாரு, காலில் சூப்பிடுத்த ஏத்துறாரு. கட்சியின் தலைவர், தேசிய தலைவர், தேசிய தலைவர். இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எப்படி தெரியுமில்ல? அமித்ஷா ஊருக்காரர் வரனா அமித்ஷா படத்தை தெரிவிப்பதில் சந்தான பரதின்னு இயக்குனர் இருக்காருல்ல, அவர் கூட தூக்கி போட்டார். தலைவரை யாரும் தெரியாத கருதலைகளா இருக்க அவர் காலில் சூ போட்டுதான், காலனி போட்டுதான் கொடியேற்றுறார். ஐயா ராஜ்நாத் சிங் காலனி போட்டுதான், சூ போட்டுக்கிட்டு தான் கொடியேற்றுறார். ஆனால் ஆந்திராவில் ஒரு கல்லூரி முதல்வர் காலனி போட்டு கொடியேற்றினார் தேசிய கொடியெல்லாம், அவரை போய் தாக்குறான். ஏன்? அவர் இஸ்லாமியர். எப்படிப்பட்ட பேராபத்தில் நீ நின்று கொண்டிருக்காய்னு பார்த்துக்க. காதலிச்சா அடிக்கிறான், மாட்டு கரிய தின்னா அடிக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் நீ கல்யாணம் பண்ணி குழந்தை வித்தாடிப்பான். காதல் என்பது அன்பின் உயிர்நிலை, அனைத்து உயிர்களுக்குமான ஒரு புனித உணர்வு. அத ஒருத்தன் மறுக்கிறான்னா இவன் மனிதனாவே இவனை கணக்கிட முடியாது. அவ எங்க போய்கிட்டு இருக்கா நீ பாத்துக்க. நீ காதலிக்கிற அன்பு கொண்டு நேசிக்கிற பெண்ணையும் ஆணையும் நிர்வாணப்படுத்தி அட்டிக்கிறான் ரசிக்கிறான், அவன் மனநிலை எவ்வளவு கோரமாக மாறி இருக்கு நீ கற்பனை செஞ்சுக்கணும். நீ எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் பிள்ளைகளை வாழ விட்டுட்டு போக போறாய் என்பதை நீ சிந்திச்சு பார்க்கணும். ரொம்ப முக்கியம். அது எனக்கும் உனக்கு இருக்கிற பேராபத்து மிக பெருசு. நல்லா கவனிச்சுக்க, 500 கூட தொடல இந்தி உருவாகி. 15 மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. 500 முன்னாடி மலையாளம்ங்கிற ஒரு மொழியே கிடையாது. அவளை வெறும் தமிழன் சேரப்பாட்டனின் மக்கள். நல்லா கவனிச்சுக்கணும். சமஸ்கிருத மொழியோடு நம் தாய்மொழியை கலந்து பேசி ஏற்பட்ட திரிவில் பிறந்த மொழிதான் மலையாளம். நீ சமஸ்கிருத்த எடுத்தீங்கன்னா தூய தமிழ், தமிழ் மொழி அது, தூய தமிழ். நீ கூட நீர்வீழ்ச்சிய வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சிங்கிற தூய தமிழ் சொல் அருவி, மலையாளி அருவியும்பா. நீ சாதம் பண்ண ரைஸும்பா, அவன் சோறும்பா. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். நீ மகனேங்கிற அவன் மோனேங்கிறான், நீ மகளேங்கிற அவன் மோளேங்கிறான். நம்மால் தான் அவன்
அதற்கு பிறகு வந்த மொழி உருது, அதற்கு பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழியிலே ரொம்ப பின்னாடி வந்த மொழி அது இந்தி. எவனையாவது மறக்க சொல்லு, பார்த்த மாதாக்கு ஜெய் போடுற பார்த்த மாதா மக்கள் ஒருத்தனை பேச சொல்லு பார்ப்போம். உனக்கு தெரியுமா பெரியார் மேடையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது ஐயா பெரியார். முன்னாடி இருந்தவங்க அண்ணா துறை எப்ப பார்த்தாலும் தமிழ் தாய் தமிழ் தாய்னே பேசிட்டு, தமிழ் தாயின் கணவன் யாருன்னு கேட்டார். பெரியார் மடங்கிட்டாரா டே பதிலே சொல்ல முடியாதுன்னு நினைக்கவன். அவர் என்ன இது கூட தெரியாம இருக்க, உங்க பாரத மாதாவை என்ன வப்பாட்டி வச்சிருக்கானோ. அவன் தாண்டா தமிழ் தாயின் கணவன், இது கூட தெரியல. அந்த மாதிரி பாரத மாதா மக்கள் இருக்கான். அவன் கேளு, இந்தி அப்ப வந்து இந்தியாவில் இருக்கிற மொழிகள்லயே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழி இல்ல, உலகத்திலேயே மிக மிக மூத்த மொழி என் தாய் மொழி தமிழ். இல்லை நீ எவனாவது மாறு. எங்க ஐயா கண்ணியமிக்க காகிதம் இல்ல, விவாதம் நடக்குது இந்தியாவின் ஆட்சி மொழி எதை கொண்டு வருதுன்ட்டு. அப்ப என்ன சொல்றாரு, இந்திய மொழிகளில் ஒரு தொன்ம மொழி பழமையான மொழிதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றான், அது தமிழை தவிர வேற எந்த மொழிக்கும் தகுதி இல்லை உரிமை இல்லை என்று பேசுற. நான் பேசுவதை எந்த வரலாற்று ஆய்வறிஞரும் தொல்லியல் அறிஞரும் மறுக்க முடியாது என்கிற பதிவுல இருக்கு. சும்மா சீமா பெருமைக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்காத, நான் சத்தியத்தின் மகன், சத்தியம் தான் பேசுவேன். அவன் வந்து இன்னைக்கு வந்து அம்மா சுருத்தி ராணி வந்து சமஸ்கிருதத்துல பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க, அம்மா சுஷ்மா சிவராஜ் சமஸ்கிருதத்துல பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள. எங்க ஐயா தம்பிதுர தமிழ்ல பேசினா அரக்கர்கள் அரக்கர்கள் அரக்கர்களா, ஒரு உண்மையா ஒத்துக்கிறான் நாம அரக்கன்ட்டு. சூரபத்மே ஒரு அரக்கேன், ராவணன் ஒரு அரக்கேன், இரணிய கசிபு ஒரு அரக்கேன், மகாபலி ஒரு அரக்கேன், எல்லாம் நம்ம பாட்டங்க. எப்படி கடவுள்னா பாரு, நம்ம பாட்டனை கொன்னவன் எல்லாம் நம்ம கடவுளாகிட்டோம். இது ஒரு இது ஒரு கால கொடுமை. நம்மள அரக்கன்றான். நேத்து வந்த பய நம்ம மொழிய பேசினா தமிழ்ல பேசுற தமிழ் கீழடி ஆய்வை நீ நல்ல சரியான அப்பனுக்கு பிறந்த நடத்து. ஏன் மூட மூட ஏன் மூட, தமிழனின் தொன்மம் அங்க இருக்கு, பெருமை இருக்கு. சிந்திச்ச மொழி நாகரீகத்தை முழுக்க முடிச்சான், ஏன்னா தமிழனோடது. முகஞ்சதரா ஹரப்பா அனைத்தும் தமிழன் ஊரப்பாங்கிறான் நம்ம பாவலர்கள், அதை மூடிட்டான். ஆதிச்சநல்லூர் அப்படியே மூடிட்டான், இப்ப கீழடிய மூட பாக்குறான். ஏன் 2200 ஆண்டுகளுக்கு இன்னைக்கு தானே தொழில் நகரம் தொழில் நகரம் பேசிட்டு வரான். 2200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் தொழில் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு தான் இவங்க கக்கு சேட்டி போங்கிறான். சிந்திச்ச மொழி நாகரிகத்திலே தமிழன் கக்கு சுற்றி வாழ்ந்துட்டான், கழிவர கட்டி. எவ்வளவு நாகரிகம் அடைந்த ஒரு தமிழ் சமூக மக்கள் இத எல்லாத்தையும் முடிச்சு விட்டான். நாங்க விட்டுட்டு போறதா இல்ல, என்ன ஆயிடுச்சு. எங்க அப்பா நம்மால்வார் சொல்றாரு, இயற்கை அதுக்கு ஒரு பேரிடர் பேரழி வரும்போது அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள புதிதாக ஒன்றை பிரசவித்துக் கொள்ளுங்கிறது. அப்படி அழிவின் விளிம்பில் நிற்கிற அன்னை தமிழ் சமூகம் தன்னை தற்காத்துக் கொள்ள ஒரு மாபெரும் அரசியல் படையை பிரசவிச்சது, அதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் படை. என்னையே நாம் தமிழர் கட்சியும் எடுத்துரு. இந்த நாட்டில் தமிழ் தமிழன் உரிமை அவனுடைய உயிர் பாதுகாப்புன்னு பேச ஒருத்தன் இருக்கான்னு மட்டும் சொல்லு, நான் அந்த கட்சியில் போய் சேர்ந்துடுறேன். பேச மாட்டான், பேச மாட்டான், வழியே இல்லை வழியே இல்லை வழியே இல்லை என்று சொல்லிக் கொள்ள நேரத்தில் நாங்களே ஒரு வழியாக வந்தோம். ஹிட்லர் சொல்றான், என்ன தேடிக்கிட்டு இருக்காங்கிறான், பாதையை வாங்குறான், நீ நடந்து போ, அதுவே ஒரு பாதையா மாறிடுங்கிறான் ஹிட்லர். எங்கள் தலைவன் சொல்றான், பாதையை நீ தேடாதே உருவாக்குங்கிறான். அதைதான் நாங்க செய்யறோம். என்னை வந்து கேட்கிறான், நீங்க எப்ப எப்ப சட்டசபைக்கு போவிய, சட்டசபைக்கு நான் போலன்னு எவன் என்னை சட்டை பிடிச்சாடுச்சான், ஒருத்தன் இல்ல.
நீ ஒன்று போ, நான் ஒரு ஆளு போய் என்ன பண்றது? என் தத்துவம் என்ன தெரியுமா? என் தலைவன் எனக்கு கற்பிச்சது, நான் சாகலாம், நாம் செத்துவிடக் கூடாது. அதான் எங்களுக்கு அவன் கற்பிச்சது. நான் வென்று பயனில்லை, நாட்டை வெல்லணும். நாட்டை வென்று என் முன்னவர்கள் வழி வழியே ஆண்டு வந்த ஆழத்தை வழி நின்று ஆட்சி செய்வோம். இங்க அரசியல் என்பது எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கு? ஏதோ மனிதர்களுக்கு சலுகைகள் செய்வது, மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது, மனிதர்களுக்கு போனஸ், மானிய சலுகை, இனாம் கொடுப்பது, இதெல்லாம் அரசு. இது அம்பிட்டு பிச்சை. நாங்க செய்ய வந்த அரசியல் வேறு. அது விலங்கல்ல. இங்க பல பேர் அரசியல் எதுக்குங்க நினைச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. இதெல்லாம் போய் எதுக்குங்க நம்ம செய்யறதுங்க? இங்க பாருங்க, அரிஸ்டாட்டில் சொல்றான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை நீ வெறுக்காயோ அவனுடைய ஆட்சியின் கீழ் நீ வாழ நேரிடுங்கிறான் பிளாட்டோ. இப்ப நேர்ந்துருச்சா இல்லையான்னு மட்டும் நீங்க பாத்துக்க. நீ யாராவது இபிஎஸ் ஓட்டு போட்டீங்களா? இல்ல. ஆனா கொடுமை அனுமதிக்கிறீங்கல்ல. கதிராமங்கலத்துல போராட்டம், நெடுவாசல்ல போராட்டம், ஆனா ரெண்டு பேரும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஜோடியா போய் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம், மக்கள் நடு ரோட்ல திண்டாட்டம். ஒரு கொடுமை. விடப்பா, ஒரு தடவை தான் கொண்டாடிட்டோம், ஊர் ஊருக்கு கொண்டாடுவோம். இப்ப செப்டம்பர் 20 உங்க ஊருக்கு வராங்க, செம்பல் தோடிச்சு வச்சிருங்க. பெரிய பிரச்சனை நாட்டில். எம்ஜிஆருக்கு விழா, சிவாஜி சிலையை ராத்திரி ராத்திரி தட்டி கொஞ்சம் ஒழிச்சு வச்சுட்டு எம்ஜிஆருக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. சிவாஜிக்கு சிலை அன்னைக்கு உரிமை. ஏன் நீ தமிழனா பிறந்த? உன்னை யாரு பிறக்க சொன்னது? உன்னை யாரு பிறக்க சொன்னது? என்னவே எங்க அப்பா நெல்லை கண்ணை எடுத்து சொல்றாரு, வணக்கம், வாழ்க தமிழுடன். ரொம்ப தமிழர்களை நம்புகிறீர்கள், கவனம் கவனம். அப்பா அப்பா, ரொம்ப தமிழர்களை நம்புகிறீர்கள், கவனம் வச்சிருவாரு, அடுத்து பேச முடியாது. உண்மையில நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டு நம்ம ஆளு, நம்ம ஆத்தா பெரியத்தா சின்னத்தா நம்பிக்கிட்டு இருக்கம்மா. நான் உங்களையெல்லாம் நம்பல, என் ஆத்தால அப்ப அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, எங்க அக்கா பெரியம்மா சின்னம்மா நம்பல, என் தம்பி தங்கச்சியில நம்புறேன். அவன் என்னை கைவிட மாட்டான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கை நீட்டி காசு வாங்கி ஓட்டு போட்டான் பாருங்க, அவன் பழகிட்டான். அவன நான் மாத்த முடியாது. ஒருத்தர் எல்லாம் என்ன சொல்லிட்டாரு, பரம்பரை திமுக, திமுக அடிமை அப்படின்னா. நான் சிரிச்சேன். ஏன் சிரிக்கிறேன் என்ன? அடிமைங்கிறதே பெருமையா சொன்ன ஒரு ஆள் நீங்க தான். அந்த அடிமைக்கும் சேர்த்தா இந்த மகன் கத்திக்கிட்டு இருக்கு. கொடுமை கொடுமையில ஒழிக்கணும்ல, எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டுணும். எல்லா உரிமையும் இழந்து நிக்கிறோம். இந்த கட்சிகள் ஆட்சிகள் என்ன செய்ததுன்னு மட்டும் பாருங்க. லட்சக்கணக்கான நம்ம இன மக்கள் ஈழத்துல செத்தாங்க. ஏதாவது ஒரு தீர்வு வந்திருக்கா? இல்ல. பேச ஆள் இருக்கா? இல்ல. ஈழம்னு நீங்க பேசுங்க, அதை வச்சு தேவையில்லாம அரசியல் செய்யறான்னு உங்களை குற்றப்படுத்துவான். என்னங்க நீங்க நீங்க வந்து தேவையில்லை, நீங்க வந்து அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிற பிரச்சனையை பேசுங்க, இங்க இருக்கிற பிரச்சனையில கதிராமங்கலத்தை பேசுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை அசிமான்னு பேசுவான். நெடுவாசல பேசுங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஜல்லிக்கட்டுக்கு போங்க, மாட்டோட விளையாடுறதெல்லாம் அங்க ஒரு பிரச்சனை. எதுதான் பிரச்சனை? ஒண்ணு செய்ய, நீ செத்துப்போ, அதான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சிவாஜி சொல்ல, சிவாஜிக்கெல்லாம் ஒரு போராட்டமா? அதுக்கு அவன் வந்து என்னத்தை கண்ணையா, ஒரு குடும்பம் அவங்க எல்லாம் என்னத்தை கண்ணையா, ஒரு படத்துல வாங்க அந்த போய் பிடிப்பான் அப்படின்னா, என்னத்தை பிடிச்சு என்னத்தை, எதுக்கெடுத்தாலும் ஒரு வியாக்கியானம். நான் தமிழர், அதெல்லாம் கிடைக்காமப்பா. சீமானா, அவன் இப்படித்தப்பா பேச்சுப்பேன். இதுவே பேச்சுக்கிறது, இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தை தான் நான் பதர்கள் என்று சொல்றேன். நான் என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தவர்களே, இந்த பதர்களுக்குள் மணியை தேட வந்தவன் இல்லை. நானே உழுது விதைச்சு நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்ய வந்த விவசாயி நான். இதுக்குள்ள போய் பெரியப்பா தயவு செய்து ஒரு தடவை மாத்தி போடுங்களேன், சித்தப்பா ஒரு தடவை உங்க மகனுக்கு போடுங்களேன். நீ போட மாட்டேன்னு எனக்கு தெரியுமே.
அதனால சீக்கிரம் போட்டுக்கிட்டு இதை கதையை முடிச்சுட்டு போங்க. எங்களை கடைசியா சுடுகாட்டுலதான் நிறுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய எல்லாம் முடிச்சிட்டான். அங்க 45 ஏக்கர். இப்ப எங்க அண்ணன் நல்லது இருந்த ஒரத்த நாட்டுல 10 குழாயை பதிக்க போறான்றான். மூடுங்கடா, முடிச்சு விட்டு போங்கடா, என்னத்தையும் விரட்டி விடுங்க. அப்பவாது என் பாவப்பட்ட மக்களுக்கு ஒரு புரிதல் வருதா? புரிதல் வருதா? எங்க ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, வளர்க்க வேண்டியதெல்லாம் வளர்த்தாகி விட்டது, இனி வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க. நாட்டில் வளர்த்ததெல்லாம் அவர்கள் வெட்டி தின்று விட்டார்கள், அதனால் வீட்டில் வளருங்கள். வீடே இல்லையே என்கிறீர்களா? அப்ப அவசியம் மரம் வளருங்கள், அதற்கு அடியில் அது குடியிருக்கலாம். நீங்கள் ஆண் பிள்ளைகளை பெற்று வளர்த்தால் அவர்கள் வேலை கேட்பார்கள், அதனால நீங்க மரமே வளருங்கள். நீங்களே பிள்ளைகளை பெற்று வளர்த்தால் பிரச்சனைகளுக்கு போராட வருவார்கள், இது அகிம்சை நாடு, அதனால நீங்க மரமே வளருங்கள். கடைசி என்ன முடிக்கிறார் தெரியுமில்ல? மரம் வளருங்கள். எப்பவாவது உங்களுக்கு மான ரோசம் சூடு சொரணம் வந்தா தடிகள் செய்ய உதவும், அதுக்காக மரம் வளருங்கள். என்னைக்காவது உங்களுக்கு மான ரோசம் சூடு சொரணம் வந்தா வாங்க, வாக்குச்சாவடிக்கு ரெண்டு மெழுகு விருத்தி இருக்கும், அதுக்கு போட்டு விடுங்க. இல்லைன்னா எங்களுக்கு விஷத்துல சோத்துல விஷத்தை போட்டு விடுங்க, போறோம். எத்தனை நாளைக்கு நெஞ்சு வெடிக்க இப்படி முச்சண்டில இருந்து வேர்க்க வெறுக்க ரத்தம் வேர்வையா உரி கொட்ட கொட்ட எத்தனை நாளைக்கு கத்துறது? எவ்வளவு காலத்து கத்து? என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளுக்கு, அருமை பெற்றவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன். உலகத்தில் எல்லா இனங்களும் உரிமை இழந்த அடிமைப்பட்ட இனங்கள், உரிமையை மீட்பதற்கு விடுதலை பெறுவதற்கு அரசியல் செய்திருக்கு. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் உரிமையை இழந்த அடிமையாக வாழ்வதற்கு பல ஆண்டுகளாக அரசியல் செய்து கொண்டிருக்கோம். இதில் அரசியல் என்பதை ஒரு வாழ்வியல் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். வரலாறு புவியியல் போல, அறிவியல் போல, அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். நன்கு விளங்கணும். வரிசையில் நின்று வாக்கு செலுத்துறது இல்ல, வாழ்க வழிக கோஷம் இல்ல, ஜெயலலிதா கருணாநிதியே தத்துவம் இல்ல. எது தத்துவம்? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மதுமத போதை, இது ஏதுமற்ற ஒரு தூய சமூகம் படைப்பதுதான் அரசியல். அனைவருக்கும் சரியான சமமான கல்வி, அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம், அனைவருக்கும் தூய குடிநீர், அனைத்து உயிர்களுக்குமான குடிநீர் வசதி, சரியான சாலை வசதி, தடையற்ற மின்சாரம், இதையெல்லாம் கொடுப்பது. காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலைவளம், எல்லாவற்றையும் காப்பது, இதெல்லாம் தான் அரசியல். ஆத்து மணல புறா அள்ளி விக்கிறவன் அதிகாரத்தை கொடுத்துட வேண்டியது. ஆத்த வித்து தின்னுட்டு நேரம் மலைக்கு போயிட்டான். எம் சாண்டுன்ட்டான், அதுக்கு பேர் ஸ்டைலா வச்சுட்டான். எம் சாண்டு, எம் சாண்டுன்னு என்ன? மலையை நொறுக்கி துகளாக்கி மண்ணாக்கிட்டான். இப்ப உனக்கு ஆறு எங்க இருந்து வந்தது? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் ஆறு நீயா வெட்டின, நீயா உருவாக்கின, என் தாத்தனா, என் பாட்டனா, யார் உருவாக்கினா? ஏரிய நீ வெட்டின, குளத்தை நீ வெட்டின, ஊர்ணிய நீ வெட்டின, கண்மாய நீ வெட்டின, ஏந்தல நீ வெட்டின, தாங்கலைய வெட்டின, கர்ணைய நீ வெட்டின, ஆனால் ஆரை நீ உருவாக்கல. ஆரை உருவாக்கியது அருவி. அருவியின் தாய் எது? மலைகளில் இருக்கிற அடர்ந்த சோலை காடுகள், புற்கள். மழை எப்போது எங்க கிடைக்குது? மழை, மழை எங்கிருந்து வருது நமக்கு? மழையை அறுவடை செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? மரத்திற்கு. நல்லா கவனிக்கணும். நீராவியாகி குளிர்ந்து இப்படி மேலே போறது, இது அடர்த்தி குறைவா இருக்கு, கனம் குறைவா இருக்கு. அப்ப என்ன செய்யுது இந்த மரங்கள், மனித உடல்கள், விலங்குகள்? இதுல இருந்து வேர்க்கிற வேர்வை துளி மேலே போகுது நீராவியாகி. மேலே இருக்கிற காற்று, தூசு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு அடர்த்தி ஆகுது. அந்த மேகம் மேகமா உருமாறுது, அப்படியே போகுது, காற்று தள்ளி கொண்டு போகுது, தள்ளி கொண்டே பயணிச்சே போகுது. அதை தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஒண்ணு தடுக்குது, மலையும் உயர்ந்த காடுகளும் தடுக்குது. நல்ல நுட்பமா விளையும் கொள்ளணும் அத. இந்த காடுகள்ல போய் பாக்குது, மரங்கள் காடுகளுக்கு வேர்க்குது, ஜிலு 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 ஜிலுன்றது. மரத்துக்குள்ள இருக்கும்போது குழு குழுன்றது. காரணம் என்ன? மரத்துக்கு வேர்க்குது. வேர்க்குமான்னு கேட்கக்கூடாது, வேர்க்குது. வேர்க்காத மரக்கா இருக்கு? எது? சீமக்கருவேலை, யூக்கலிப்டஸ், தைல மரம், முந்திரி மரம், இதுக்கு வேர்க்காது.
நல்லா நல்லா விளங்கணும். நான் பேசுறது அரசியல் இல்ல, உயிரியல். இது நுட்பமா விளங்கணும் என் பிள்ளைகள். இந்த மேகத்தை அறுவடை செய்து இங்க போற மேகம் அந்த வெண் பஞ்சு போல அப்படி மலைகள்ல படுத்துக்கிறது. அந்த இடம் குளிரா இருக்கும் போது அங்க மலையை கொட்டிருது. அந்த மலை நீரை தன் உணவுக்காக அந்த புல்கள் இருக்கிற பல கோடிக்கணக்கான சோலை காடுகள் புற்கள் அது என்ன செய்யுது, தண்ணீரை பிடிச்சு வச்சுக்கிறது. வேறல நம்ம அப்படி குடத்துல பிடிச்சு வச்சுக்கிறோம், அப்படி பிடிச்சு வச்சுக்கிறது. பிடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது உணவு தேவைக்கு பயன்படுத்துது. சின்ன குழந்தைக்கு தட்டுல சோற போடும் போது சாப்பிட்டு ரெண்டு ஒரு பருக்கை கிளசிந்ததுல அப்படி அது தேவை போக ரெண்டு ஒரு உயிர் துள்ளிகளை உருக்கி விட்டுருது. அது உருண்டு ஓடி வந்துருது. பல கோடிக்கணக்கான புற்களில் இருந்து ஒவ்வொரு துளிகளாக உருண்டு ஓடி வந்து ஒன்று சேர்ந்து பேரருவியா உருமாறி கொட்டு. இந்த அருவியின் தாய் யாரு, மலை. நல்லா விளங்கணும். இந்த மலையில் இருந்து அருவி ஓடி வருவாரு, அதுவே பாதையை போட்டு ஆராய்க்கிறது. அந்த ஆறுல நீரு, நீர்ல இருந்து சோறு, அதுக்கப்புறம் உயிர், வாழ்க்கை. நல்லா விளங்கணும். ஆற முடிச்சாச்சு, மண்ண தின்னச்சு, தின்ட்டான். இப்ப எங்க வரான், மலைய முழுங்க வரான். எங்க ஊர்ல எங்க அப்பா ஆத்தாலாம் பேய் கதை சொல்லும் போது ஒரு ஊர்ல மலை முழுங்கி மகாதேவன் இருந்தாப்பா அப்படி. மலைய முழுங்கிய மகாதேவனா, அது இப்பதான் தெரியுது இவங்கதான். நான் கூட இப்படி எல்லாமா புது இருக்கும் அப்படி நான் நினைச்சேன். இருக்குதுன்னு எங்க காலத்துல தெரியுது, யார் இவங்கதான். மாறி மாறி ஐயா கருணாநிதி கொஞ்சம், அம்மையார் ஜெயலலிதா கொஞ்சம், இப்ப ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து கொஞ்சம் ஆறு முடிஞ்சிருச்சு. மண் இல்ல, களிமண் ஆயிருச்சு. நாங்க ஏரிய தனியா விட்டு குளத்தை தனியா விட்டுனா ரெண்டையும் சேர்த்து ஆறுக்குள்ள வெட்டிட்ட. நீ போய் பாரு, பெரிய ஏரி, பெரிய குளம், எல்லாம் ஆறுக்குள்ள 30-40 காலத்துக்கு அள்ளி மண்ணை தின்ட்டு போயிட்டான். களி ஆயிடுச்சு, பாறை ஆயிடுச்சு. இப்ப மண் இல்ல, என்ன பண்றா, மலையை நொறுக்கிறான். இந்த மலையை நொறுக்கிட்டான என்ன, நீ வாழ முடியாது, செத்துருக. எழுதி வச்சுக்க, இன்னும் 10 ஆண்டுகள்ல 8 மணி நேரத்துக்கு 1 மடக்கு தண்ணி தான் உனக்கு கிடைக்கும். 8 மணி நேரம் கழிச்சு 800 கோடி மக்கள் உலகத்தை தொடப்போறோம். 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணி இருக்கு. நீ அடுத்த ரத்தத்தை குறவழிய கடிச்ச ரத்தம் குடிச்சு சாகிறதுக்குள்ள நீ முடிச்சுக்கணும். இந்த மாதிரி உனக்கு அக்கறையோடு நின்று கத்தி கட்டி சாகிறதுக்கு ஒரு மகன் இனிமே பிறந்து வர போறது இல்ல. நீ நல்லா கவனிச்சுக்க, அத கவனமா கவனிச்சு. குடிக்க நீர் இல்ல, சோறு இல்ல, படிக்க கல்வி இல்ல, படிச்சா வேலை இல்ல, படிக்கிற கல்வியிலயே அடிச்சுட்டா நீட்டுன்னு. நம்ம பையன், நீ ஒரு பையன், நம்ம சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சன் அண்ணன் தம்பியில மருத்துவராக முடியாது. இந்த வார் முதல் 30 இடத்துல 20 பேரை வெளியிட்டு இருக்கான். பேரை ஞாபகம் வச்சு சொல்ல முடியல, அஸ்கா குஸ்கான்னு இருக்கு. ஒரு பையன் பேரு நானும் பல தர பிடிச்ச நிறைவே வர மாட்டேங்குது. அஸ்கா மேனன், குஸ்கா கானன், ஏதாவது வருது. அம்பிட்டாவே எங்க அப்பத்தா தள்ளாத வைத்த வழியில போயிட்டு, ஏவா வைத்த வழிப்பா கூனுஹே சொல்ல சொல்ல, நேர பாடை கட்டி கொண்டு போய் படைச்சிட வேண்டியதான். வழியே கிடையாது. நீ நான் விளையாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே பேசுறேன் நினைக்கிறேன். வெரி சீரியஸ், புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன அண்ணே, நாங்க கார்பரேட் நிறுவனத்துல வேலை பார்க்கறோம்னே, நாங்க உங்களுக்கு என்னென்ன செய்யணும், நீ ஒண்ணுமே செய்ய நம்மளா தம்பி. தேர்தல் ரொம்ப வரிசையில் இன்னொரு ஓட்ட போட்டு வீட்டுல படுத்துக்க, மீதியை நான் பாத்துக்கிறேன்ட்டேன். அதை செஞ்சிடறேன், அதுதான் செஞ்சிருக்க. நீ ஒண்ணு செய்ய, காசு கொடுப்பான், வாங்கிக்க. காசு கொடு, வாங்காதேன்னா நம்மள அடிப்பேன். கேரளாவில் காசு கொடுத்தா அடிக்கிறேன், இங்க காசு கொடுக்கலனா அடிக்கிறேன். வாங்கிக்கிறங்க, நாங்க செலவு இல்லை, காசு இல்லைன்னு உண்டியில் ஏந்தி வருவோம். அதுல கொஞ்சம் போடுங்க, ஓட்டை எங்களுக்கு போட்டுருங்க. நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தரணும். இதை நாசமாக்கணும்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களை விட்டுருங்க. அப்புறம் அங்கேதான் பிரச்சனை, சீமான கூப்பிடுங்க, நாம் தமிழர் கூப்பிடுங்க, நாங்க வரமாட்டோம். எங்களுக்கு ஒரு மானரோசம் இருக்குல்ல, எத்தனை காலத்துக்கு வந்து வந்து பேசிட்டு இருக்கு, போராடுறது நாங்க, அடி வாங்குறது நாங்க, சிறைக்கு போறது நாங்க, ஓட்ட போட்டு அதிகாரத்தை கொடுக்கறது அவங்களுக்கு. என் அன்பிற்குரிய பெற்றோர்கள்ட்ட சொல்லுவேன், கச்சத்தீவு பறி கொடுத்தாச்சு, அரசு என்ன சொல்லுது, கொடுத்தது கொடுத்ததுதாங்க, எல்லை தாண்டி போறாங்குது. இது நுட்பமாக்க வேணுங்க. கடல்ல எப்படி எல்லையை கணிக்க முடியும், அங்க மதில் சுவரா இருக்கு. வலிமை மிக்க ராணுவ படை இருக்குது, நமது கப்பல் படை இந்திய எல்லையில போய் நின்றுகிட்டு இதோட நம்ம எல்லை முடிந்து திரும்புங்கன்னு சொன்னா ஒரு பாதுகாப்பு இல்ல. இங்க போன எல்லை தாண்டி போறோம்னா கச்சத்தீவு எனக்கென்று வச்சு கடல் அலை கடல் எல்லையாளந்தா அதிகமா இருக்கு.
கச்சத்தீவு அவனுக்கு கொடுத்துட்டா அவனுக்கு எல்லா அறியும். இப்ப என் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கச்சத்தீவை மீட்கணும். அது இந்த திமுக அரசு அதிமுக அரசு இருக்கிறவரை நடக்காது. நாம் தமிழக அரசு வந்தவர் நடக்காம இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கேட்பேன், கச்சத்தீவு அவனுக்கு சிங்களம் உன் நண்பன், நான் யாருன்னு கேட்பேன். நான் யாரு உனக்கு? இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே இந்த நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய ஒரு தேசினத்தின் மக்கள், இந்த நாட்டின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தி செக்கிழுத்து சிறைபட்டு மிதிபட்டு வதைபட்டு தூக்கிலே தொங்கி செத்த மரவர் கூட்டம் நாங்கள். சிங்கரனுக்கு இந்த தேசத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்னை சுட்டுக் கொள்கிற என் இனத்தின் பாய்வன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? இப்ப இருக்கிற மாதிரி அப்படியே காதல பஞ்சு வச்சுட்டு நாங்க போக முடியாது. என்ற பதில் சொல்லிட்டு தான் தப்பிக்கவே முடியும். சொல்றியா இல்லையா பண்ணி? சே சாரணும், நான் யாரு? ஒவ்வொரு நாளும் மண்டையில் ஆணி வச்சு அடிப்பேன், டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பேன், தூங்க விட மாட்டேன். ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, மீத்தேன் எடுக்கிறது, அது எடுக்கிறது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைனா அது கண்டுக்கிறது இல்ல. அவன் மேலதாதல அணை கட்டுவான், அதையும் தடுக்கிறது இல்ல. இதுக்கு என்ன வழி வச்சிருக்கா சீமான்? நான் யாருக்கிட்டையும் தண்ணீருக்கு கையேந்திர நிலையில நான் நிற்க மாட்டேன். என் தண்ணீரின் தேவையில நான் தண்ணீரை விடைகிறதுன்னு முடிவெடுத்துட்டேன். எனக்கு 6 அருவிகள் ஓடுது. பாண்டியார் பொன்னம்பலால ஓடி போய் கேரளாவில் கலக்குது. தேவையற்று வீணா கடல்ல கலக்கிற தண்ணீரை நமக்கு குடுங்கன்னு சொன்னா கேரள அரசு மறுக்குது. இப்ப நான் என்ன செய்ய முடியும்? பாண்டியார பொன்னம்பலால ஒரு அணை தண்ணியை தேக்கி காவிரி பாசனத்திற்கும் முல்லை பெரியாறு பாசனத்துக்கும் பெரும் குழாய்கள் தூக்கிட்டு வருவேன். நான் கெஞ்சி கெஞ்சி சொல்றேன், நீ பவானியில குறுக்க அணையை கட்டாதேன்னு. கட்டிட்டான் தடுப்பணைய. இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டையில 3 கட்டிட்டான். எனக்கு ஒரே வழிதான் இருக்கு. இது உருவாவது மேல் பவானி அப்பர் பவானி. இங்க இருந்து ஓடி வந்து அவன் நிலப்பரப்புல வந்து இப்படி வருது. இங்க தடுத்துக்கிறான், நான் இங்க அடிச்சிடறேன், அணைய இங்க போய் போட்டுறேன். ரெண்டு டிஎம்சி 3 டிஎம்சி தண்ணி போய் காவிரி ஆறுல தமிழ்நாட்டு நிலப்பரப்புல இருந்து சேர்ந்தாலும் அங்கங்க சின்ன சின்ன தடுப்பணைகளை போட்டு திருப்பிடுறேன். நான் எவன் டைம் போய் தண்ணி கேட்க மாட்டேன். 980 மில்லிமீட்டர் ஆண்டு ஒன்றுக்கு 4000 டிஎம்சி தண்ணீர் என் மண்ணில். 722 மில்லிமீட்டர் யாருக்கு? கனடா கர்நாடகால 722 எங்க இருக்கு? 980 எங்க இருக்கு? 980 மில்லிமீட்டர் மழை பெறுகிற நான் 722 மில்லிமீட்டர் மழை பெறுகிற கர்நாடகால கையேந்தி நிக்கிறேன். காரணம் என்ன? பொறுப்பற்ற நிர்வாகம், நோக்கமற்ற ஆட்சி, இதெல்லாம் கொடுமை. அப்ப ஒன்றுதான் நீங்க கத்துக்கணும், அடிமைப்பட்டுட்டோம். என்ன அடிமைன்னு நீங்க கேட்கலாம். என்னவா நீங்க வாழ்றீங்க சுதந்திரமா? உங்களுக்கு என்ன இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க நீங்க? உன் தாய்மொழியில பேச முடியாது, எழுத முடியாது, படிக்க முடியாதுன்னா நீ கீழான அடிமைன்னு அர்த்தம். இந்த அதிகாரம் உனக்கானது இல்ல, இது முதலாளிகளுக்கானது. ஹைட்ரோ கார்பன் எடுக்காதேன்னு போராட நெடுவாசலின் மக்களின் பக்கம் இந்த அதிகாரம் நின்றிருந்தால் இது மக்களாட்சி. எடுக்க துடிக்கிற அந்த ஜெம் லேபாரட்டரி முதலாளியின் பக்கம் நின்றால் இது முதலாளிகளின் தலைவர்கள். தொழில்நுட்பமாக்க விளங்கணும், இவர்கள் தரவர்கள். இந்திய நாடு ஒரு சந்தை, வெரி பிக் மார்க்கெட். பிரதமரும் முதலமைச்சரும் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ். நல்லா விளங்கணும், இவர்கள் தலைவர்கள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்கிற தலைவர்கள் அல்ல, முதலாளியின் முகவர்கள். அப்ப ஒரே வழிதான் இருக்கு, மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவனம். அதான் அம்பேத்கர் சொல்றார், அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். நாங்கள் சொல்கிறோம், எங்கள் அதிகாரம் எங்கள் மக்களுக்கானது என்று சொல்றோம். மொழியிலிருந்து மீட்டு உருவாக்கம் செய்யணும், விதையிலிருந்து மீட்டு உருவாக்கம் செய்யணும். விதையை பறிகொடுத்துட்டோம், விதை இல்ல, விதை தடை சட்டம் வரப்பு, விதை சட்டம் வருது. ஒண்ணு, விதை நீங்க வச்சிருக்க முடியாது விதைகளை. ஒருவேளை நீங்க உணர்ந்து தெளிந்து வேளாண்மை செய்து நம்மளை நாமே ஒரு தற்சார்பு மூலமா நம்மளே விவசாயம் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம்னா விதை உங்ககிட்ட எப்படி செய்வீங்க?
விதைய பறிச்சுக்கிட்டா, நீரை தடுத்துட்டா, அப்புறம் நீ நிலத்தை விட்டு வெளியேறித்தான் ஆகணும். நிலத்தை விட்டு வெளியேறி போவ, அப்பதான் மீத்தேன் ஈத்தேன் எல்லாம் எடுப்பான். என் தம்பி சொன்ன மாதிரி இந்த காற்றெல்லாம் எடுத்துட்ட பிறகு நிலக்கரி விட்டுட்டு போவானா? நிலக்கரிக்குள்ள இருந்தா இதெல்லாம் கிடைக்குது. அப்ப நிலக்கரி எடுப்பான். நெய்வேலியை விட 150 மீட்டர் மேலே இருக்கான் இங்க நிலக்கரி, விட்டுட்டு போவான் அவன். அவன் முடிச்சிட்டான். நம்மளை இன்னொரு சோமாலியாவாக, இன்னொரு நைஜீரியாவாக மாத்துவது என்று முடிவெடுத்துட்டான். அதுக்கு முன்பு நாம எச்சரிச்சுக்கணும். நான் வரும்போது ஈழ படுகொலை தான் எங்களை பிரசவித்தது. இப்படி கொண்டுட்டானே நம்ம மக்களின்ட்டு நான் கூட பல தடவை சொன்ன பாருங்க. என் வாலி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு, என் வீட்டு வாலின்னு குதிச்சு எடுத்து குதிச்சேன். முக்கிழிச்சு போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்ட்டு. நான் வந்தது ஒரு பிரச்சனையில தான் நாங்க பிறந்தோம். அப்புறம் பார்த்தாட்டே ஒண்ணுமே இல்லடா, மொழி இல்ல, ஒண்ணு இல்ல, ஆறு இல்ல, ஏரி இல்ல, குளம் இல்ல, ஒண்ணு இல்ல. தொடர் வண்டி துறையா 300 பேர், 3 பேர் யாரு இருக்கேன். இப்ப நீ எந்த காலத்திலயும் இப்ப நீதிபதிக்கு நீட்டு வரப்போகுது, எவனும் நம்மால் நீதிபதி வர முடியாது. நம்ம கருப்பு என்ன மாதிரி மாமா, கருப்பு மாமா தான் நீதிபதியா இருக்காரு. நம்ம சித்தப்பா தான்டா சரவணே நீதிபதியா இருக்காரு அங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. என்ன வக்கீலா இருந்து கத்திடுச்சு ஆகலாம், ஒண்ணும் பண்ண முடியுது. எல்லாத்தையும் முடிச்சிட்டான். இப்ப நீங்க என்னன்னா, ஒண்ணுல இருந்து எந்திரிக்கல, ஒரு புள்ளியில இருந்து தொடங்கணும். அழிவின் விளிம்பில் நிற்கிற தமிழ் சமூகம் ஒரு புள்ளியிலிருந்து எந்திரிக்கணும். விதையை மீட்டு, மண் வளத்தை காத்து, இந்த பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்து, நல்ல மருத்துவத்தை கொடுத்து, தூய குடிநீரை கொடுத்து காப்பாற்றணும். இந்த மனிதர்களை வாழ வைக்கணும்னா இவர்களுடைய அரசியல் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிக்சி, உங்களுக்கு கிரைண்டர், பெண்களுக்கு தோடு, இல்லைன்னா மூக்குத்தி, இல்லைன்னா டிவி சுவிட்சிக்கு 50 விழுக்காடு மானியம், ஆண்களுக்கு குவாட்டர் பிரியாணி, இல்லைன்னா அந்த நேரத்தில் விவசாய கடன் ரத்து, மாணவர் கல்வி கடன் ரத்து, வாங்கிட்டு போ செத்து. இதுதான் கதை. ஆமா, நான் தான் மானங்கிற கேட்டனே. விவசாயி கடனை தள்ளுபடி செய்கிறோம். விவசாயியை கடனாளி ஆக்கியது யார்? பதில் இல்ல. மாணவர் கல்வி கடனை ரத்து செய்கிறோம். கடன் வாங்கித்தான் கல்வி கற்க வேண்டும் என்கிற நிலையில் என்னை வைத்தவன் அவன். கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு என்னை வச்சது நீ யாரு? நீ யாரு? கல்விக்கான வரி என்கிட்ட எடுக்கிறியா இல்லையா? மருத்துவத்துக்கான வரியை நீ என்கிட்ட எடுக்கிறியா இல்லையா? குடிநீருக்கான வரியை என்கிட்ட எடுக்கிறியா இல்லையா? ஆனாலும் தனியார் முதலாளிகிட்ட தனி வாங்கி குடிக்கிறேன், தனியார் முதலாளிகிட்ட போய் மருத்துவம் பார்த்துக்கிறேன், தனியார் முதலாளிகிட்ட போய் கல்வி கேட்கிறேன். அப்ப என்கிட்ட வாங்கின காசு யாருக்கு? இதுக்கு என்ன இந்த அரசு பதில் சொல்லுமா? இல்ல. அப்ப உங்க பிள்ளைகள் அரசியல் என்னவா இருக்குன்னா, மண்ணை காப்பாற்றாது, அதில் வாழ்கிற ஒற்றை உயிரினமாக இருக்கிற மனிதனை காப்பாற்ற முடியாது. இந்த சத்திய உண்மையை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? மண்ணுக்கு அரசியல் செய்யணும். மண்ணுக்கான அரசியல்னா என்ன? ஆட்டை காப்பாற்றணும், மாட்டை காப்பாற்றணும், தேனியை காப்பாற்றணும், சிட்டுக்குருவியை காப்பாற்றணும், கொக்கை காப்பாற்றணும், காக்கையை காப்பாற்றணும், யானையை காப்பாற்றணும், பூனையை காப்பாற்றணும், புளியை காப்பாற்றணும், சிங்கத்தை காப்பாற்றணும், வண்டை காப்பாற்றணும், மண்புழுவை காப்பாற்றணும், இந்த மரத்தை காப்பாற்றணும், செடியை காப்பாற்றணும், காட்டை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், ஆறை காப்பாற்றணும், ஏரியை காப்பாற்றணும், குளத்தை காப்பாற்றணும், கிணறை காப்பாற்றணும், எல்லாவற்றையும் காப்பாற்றணும். இதையெல்லாம் காப்பாற்றிவிட்டால் என் மண், என் மக்களை காப்பாற்றும். இதுதான் சத்தியம். இவங்க என்ன, அந்த தேர்தல் நேரத்தில் வந்து உங்களுக்கு செல்போன் தரோம், செல்போன் வச்சு நேரம் ஸ்ட்ரைட்டா எம்என்ட்ட பேசுறதா? ஹலோ, ரொம்ப பசியா இருக்கு, வந்து கூட்டி போயிருங்க. மேலையாவது பிரியாணி இருக்குமா? இது ஒரு கேடுகட்ட பய கூட்டம். இவங்க ஒரு அரசியல செஞ்சு கொண்டிருக்காங்க. உங்க பிள்ளைகள் சொல்ற பாருங்க, பெருந்தலைவர் கூட என்ன சொல்றார், அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைங்கிறார். நாங்க அப்படி சொல்லல. அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான். மண்புல் இல்லாத மண்ணில் வளம் இல்ல, மண்ணில் வளம் இல்லாத நிலம் இல்ல, நிலம் இல்லாம உழவு இல்ல, உழவு இல்லாம உணவு இல்ல, உணவு இல்லாம உயிர் இல்ல, உயிர் இல்லாம உழவு இல்ல. கடை மூடி இருக்க மாட்டாங்களே. தண்ணி தான் நிறைய குடவனமா வச்சிருக்காங்களே.
அம்மா தண்ணி வேற இருக்கு, ஐயா தண்ணி வேற இருக்கு, எது வேணுமோ வாங்கி குடிக்கலாம். இதெல்லாம் என்கிட்ட தான் கேக்குறது, தேர்தல் நேரத்தில் ஒரு ஊர்ல அப்படிதான் போயிட்டு இருந்தேன். நல்ல மொட்டை வெயில், எல்லாம் அப்படியே நின்று கூட்டமா கேட்டிருக்காங்க. ஒரு மரத்து நல்ல கொஞ்சம் பேர் அப்புறம் அங்கங்க கொத்துட்டா ஆளுங்க நின்று வாசப்படியில அங்க இங்கே நின்று கேட்டுருக்காங்க. ஒருத்தர் எழுந்திரிச்சு, ஆ நீ சொல்லிட்டாப்ல, அப்ப என்ன பண்ண நீ, அப்ப எங்க போன, நான் கூட இருக்க சொல்லிட்டு உட்காருப்பா பேசாமப்பா பேச்சுக்காரல அப்படின்னு நான் கேட்டேன். இதெல்லாம் கேட்க வேண்டியது ஜெயலலிதா கருணாநிதி ஸ்டாலின்கிட்ட, நீ எனக்கிட்ட ஏன் கேட்கிறானு, நீ தானே வந்திருக்க. அவன் கணக்கு என்னன்னா சிக்கன் அஞ்சியமா வச்சு அடிச்சு விட்டுருவான். திருநெல்வேலியில ஒரு ஊர்ல அப்படிதான் கூட்டமா நின்றுதான் பேசிருக்கேன். அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நம்ம நாட்டை காப்பாற்றணும், எனக்கு நீங்க என் மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். ஒருத்தன் சைக்கிளை விரு விரு விருன்னு வந்தவன் சைக்கிள் அப்படி விட்டுட்டு குதிச்சுட்டேன். குதிச்சு, ஏய் சீமா நீ பாட்டு பேச்ச, நீ பாட்டு முதல்ல இது என்னன்னு பாரு, குவாட்டர் 100 ரூபா 105 ரூபா வாங்கிட்டாமே, இப்ப நீ வந்த என்னன்னு கேக்குற நீ. அவன் பிரச்சனை அவனுக்கு. அப்ப இந்த இந்த இவ இந்த இந்த கூட்டத்துக்குள்ளதான் நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு. என்ன செய்யறது, அஜித் சகோதரர் அஜித், அவர் படம் நல்லா கொஞ்சிக்கணும், உருவ படம் பதாகையில நடுச்சாலையில ஒரு ஆட்டை அறுத்து 4 இளைஞர்கள் அப்படியே பிடிச்சிட்டு போய் இந்த ஆடு ரத்தம் குறவில இருந்து பீச்சு அடிக்குது இல்ல, அவர் படத்துல ரத்தாபிஷேகம் செய்யறான். யாரு, என் தம்பி தான் செய்யறான், அவனுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், அவனுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கேன். விஜய் தம்பி விஜய் இருக்காருல்ல, அவருக்கு மாலையை போட்டு கோயிலுக்குள்ள இருந்துகிட்டு, விஜயே உயிரே, விஜயே தெய்வமே, விஜயே காதலே, விஜயே அன்பே, விஜயே எங்கள் கடவுளே, 10 இளைஞர்கள் மாலை போட்டு கும்பிட்டு இருக்கேன், அவனுக்கும் சேர்த்தான் போராடிட்டு இருக்கேன். எப்படிப்பட்ட கூட்டத்தில் பிறந்திருக்கேன் பத்தியெல்லாம் நாங்க சேர்த்தான் போராட வேண்டியது. ஐயா சகாயம் உன்னை பார்த்தா பாவமா இருக்குங்கிற, எனக்கு நம்பிக்கை இல்ல இவங்களை சரி பண்ண முடியும்னு. ஐயா நான் அதுக்காக உன்னை குறைச்சு சொல்லல, நீங்க சரியா வரமாட்டாங்க இல்ல அப்படியா சரி பண்ணிதான் ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் தம்பி மா என்று சொன்னேன், என் சாவு மகிழ்ச்சிகரமானது, நான் நிம்மதியா சாவேன். ஏன்னு கேளுங்க, நான் அடிமையா பிறந்துட்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் அடிமையா வாழ விரும்பல, என் உரிமையை பெறேன் பெறல, போராடி செத்தேன்னு வந்துடும். எனக்கு வந்து பாப்பேன், என்னடா நம்ம என்னடா அப்படியே விட்டு போயிட்டோம்டா, இல்லடா நம்மளால முடிஞ்சவரை கத்திட்டோம்டா, நிறைய பேருக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டோம்டா, என் மரணம் எனக்கு மகிழ்ச்சிகரமானது. நீ ஏற்றுக்கிட்டு இந்த பிள்ளைய வலிமைப்படுத்தி விட்டா வாழ்வ, இல்லைன்னா எப்படியோ போ, ஆனா உன்னை நான் விட்டு போயிடும் மட்டும் நினைக்காத. இந்த மத்தைய மாதிரி ஓடி போய் 4 சீட்டு 3 சீட்டுக்கு முட்டிக்கால் போடுற ஈன பையனை நினைக்காத, எப்பவுமே இப்படிதான் நிப்பேன். இப்படித்தான் நிப்பேன், இறுதி வரை உறுதியா நிப்பேன், ஆனா ஒரு நாள் வெல்லுவேன். எனக்கு இருக்க வருத்தம் என்னன்னா, இன்னைக்கு அதிகாரத்தை கைப்பற்றினா கூட இந்த கொடுமையில சரி பண்ண 50 ஆண்டுகள் ஆகும். அப்ப என்ன பிரச்சனை, 6 செத்துருச்சு, இந்த 32 ஆறையும் நான் மீட்டு வாக்கம் செய்யணும். என்னால மணலை உருவாக்க முடியாது, என்னால அவன் குடஞ்சு வித்திருக்கான் பாருங்க கல்குவாரின்னு மலை, அதை உருவாக்க முடியாது. சினிமா இல்ல செட்டு போட்டு வைக்கிறதுக்கு, என் பிள்ளைகளுக்கு எனக்கு என் தாத்தன் என் பாட்டன் கார் வாங்கி வைக்கல, மாலையில் ஏற்றி வைக்கல, வங்கியில 1 கோடி ரூபாய் எனக்கு வட்டிக்கு போட்டு வைக்கல, என்ன செஞ்சுட்டு போனா, என்ன குடிசை வீட்டுலதான் விட்டு போனா, உழுது வளைக்க 4 ஏக்கர் நிலம் விட்டு போனா, ஆனா என்ன விட்டு போனா, ஏரிய வச்சுட்டு போனான், ஆற வச்சுட்டு போனான், குளத்தை வச்சுட்டு போனான், மரத்தை வச்சுட்டு போனான், மலையை வச்சுட்டு போனான், நல்ல காத்த வச்சுட்டு போனான், குடிக்க தண்ணி வச்சுட்டு போனான். ஆனா இன்னைக்கு இது எல்லாம் நாசமாயிருச்சு. நீ நானும் நம்ம பிள்ளைகளுக்கு வருங்கால பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறோம் என்பதை நீ யோசிக்கணும்.
எல்லாம் நினைக்கிறான். நம்ம மக்கள்கிட்ட ஒரு குணம் இருக்கு, நம்ம மக்கள்கிட்ட ஒரு குணம் இருக்கு. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் என்ன செய்யறான், 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கான், 10 ஏக்கரை விற்கிறான். 1 கோடி, 1 கோடியை வங்கியில போட்டு நிம்மதியா சாப்பிடலாம்னு நினைக்கிறான். 10 ஏக்கர் நிலத்தை வித்து வங்கியில போட்டா வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது. நல்லாத விளங்கணும். இந்த 10 ஏக்கரை வித்துட்டா காசு கொண்டு கடைக்கு போனா காய்கறி எங்க இருந்து வரும், யார் கொண்டு வருவா? ஆகாய விமானத்தில் பறக்கிறீர்கள், வளர்ச்சி. விமானத்தில் பயணிக்கிறவனுக்கும் உணவு பூமியில் இருந்தா போகணுங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் இந்த தாய், பூமி தாய் தந்தது. இரும்பு, வைரம், மாணிக்கம், நல்லா கவனிச்சுக்கணும். எல்லாமே எல்லாம் இந்த தங்கம், நீர், சோர், எல்லாம் உணவு, உடை, வீடு, காரு, பங்களா, எல்லாமே இந்த தாய் தந்தது. இந்த தாயை கொண்டாடாவதை விட்டுவிட்டு கொலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவன் காட்டுற வளர்ச்சி என்பது தாயின் மாரில் பால் குடிப்பதல்ல, மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுமையை வளர்ச்சி என்று காட்டிக்கொண்டிருக்கான். இதை நுட்பமா விளங்கொள்ளணும். என் அன்பிற்குரிய பெற்றோர்கள், அருமை தம்பிதங்கைகள், தற்சார்பு பொருளாதாரம், தாய்மை பொருளாதாரம், நமது பொருளாதாரம், இவங்க ஒன்றிருக்க கொள்கை வாடகை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், நல்லா விளங்கணும். வர்த்தக பொருளாதாரம், இந்த தாய்மை பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம்னா தாய் தான் பெற்ற குழந்தைக்கு பால் கொடுக்கிற போது அப்பவே அவன் மனநிறைவு அடைஞ்சிருவான். இதுதான் தாய்மை பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம். இந்த கனவு கண்டவன் யார்? இந்த மண்ணின் மகன் ஜேசி குமரப்பா. நல்ல நுட்பம் அலைங்கணும். இது தாய்மை பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம். சந்தை பொருளாதாரம் அப்படின்னா என்ன? ஒரு வாடகை தாய் குழந்தைக்கு பால் ஊட்டும் போது மனநிறைவு அடைய மாட்டாள். பாலை ஊட்டி விட்டு குழந்தையை கொடுத்து விட்டு அதுக்கு கூலியாக கையில் காசு வாங்குவார், அப்போதான் மனநிறைவடைவார். இதுதான் இந்த தற்சார்புக்கும் இந்த வாடகை சந்தை பொருளாதாரத்துக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு. இதை விளங்கணும். நீனும் நானும் சந்தை பொருளாதாரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு வாடகை தாய் முறை. அதனால்தான் உன் நாடு மேட் இன் இந்தியாவா இல்லாத மேக் இன் இந்தியாவா இருக்குது. கற்பப்பை என்னது, சுமந்து பெற்றது நான், குழந்தை என்னதில்லை, இதான் மேக் இன் இந்தியா. நாங்க அரசியல் பேசுறது தமிழ்நாட்டுக்கு நினைச்சிட்டு இருக்கேன், அகில உலகத்துக்கு பேசிட்டு இருக்கிறான். நீ எங்களை இந்த சில பிள்ளைக்காப்பையில சீமா ஒரு தமிழ் தமிழ் பேசுவான், அவர் பிரிவினைவாதிம்பா. நான் பிரிவினைவாதி இல்ல, பிக்காளி பே இல்ல, பிரிவினைவாதி. தமிழ்நாடு கேட்கிறான் இல்ல, இந்தியாவை கேட்க வந்தவனா? நீ வேணா, நான் பல தடவை சொல்லிட்டேன், முழு தேங்காய உடச்சி சில்லு அடிச்சு கடிக்கிறவன் இல்லண்ணா, மொத்த தேங்காய் என்னது. பாரத நாடு பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு என் நாடு. எங்களுடைய ஆட்சி நிறுவப்பட்ட பிறகு அனைத்து மொழிவழி தேசிய இனங்களும் எங்கள் ஆட்சியை பின்பற்றும். நான் சொன்னா தான் ஐயா சீதாராமையா சொல்றாரு, இந்தி எடுத்துட்டு போ, என் மொழி என் கலாச்சாரம் பண்பாட்டை காப்பாற்றணும். நான் சொன்னதான் சொல்றாரு. என்னுடைய பேச்ச ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கேட்கிறாங்க, உங்க ஆள் பேசுறது இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து தாங்கன்றாங்க. நாம சொல்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்தியப்படி இந்தியப்படிங்கிறான். பிரதமருடைய மாநிலம் குஜராத், ஒரு இடத்துல இந்தி இல்ல, குஜராத்தி இங்கிலீஷ் தான் இருக்கு. நம்மளை வந்து இந்தியப்படி இந்தியப்படிங்கிறான். நான் வந்தேன்னா எல்லா இடத்துலயும் வாந்தி எடுத்துட்டுவேன். ஒன்னு நான் தெளிவா சொல்றேன், எச்சரிக்கிறேன், இந்தியை நாங்க எதிர்க்கல. இந்திய மட்டும் இல்ல, உலகத்தின் எந்த மொழியை நாங்க எதிர்க்கல, ஏற்கிறோம். ஆனால் எந்த மொழியும் திணிப்பதை கடுமையாக இருக்கிறோம். நீ நல்லா கொஞ்சிக்கணும். பிரெஞ்சு நான் படிப்பேன், இப்ப நானா படிக்கிறேன், இன்னைக்கே படிக்கிறேன். என் பாட்டன் தீரன் சின்னமலை படையில இருந்தாலும் கருப்பஞ்சேருவேன் என் பாட்டன். அவன் பிரெஞ்சு வீரன் நெப்போலியன் பிரெஞ்சில பேசிருக்கான், பேசி வச்சிருக்காங்க. திராவிட கட்சிக்குள்ள திமுக திமுக நாங்கதான் அவங்களை படிக்க வச்சோம்னே, கருப்பஞ்சேரி பிரெஞ்சு படிக்க வச்சது அவன். பதில் இருக்காது. இப்படி இப்படி பைத்தியக்கார பைய கூட்டது. திராவிட கட்சிகள் திமுக ஆட்சிக்கு வரவில்லை என்றால் நீங்க எல்லாம் எப்படி படித்திருப்பீர்கள்? சரி, என்னத்தை படிக்க வைக்கிறீங்க? திருக்குறள், கம்பராமாயணத்தை, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலைய, ஆத்திசூடிய,
ஐங்கிருநூறு, பதிற்று பத்து, பதினெண்கில் கணக்கு, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் தானே படிக்க வைக்கிறியே. இதையெல்லாம் எழுதினவனை யார் படிக்க வச்சது? ஒரு ஒரு ஊர் நம்மள ஒரு முட்டாப்பைய கூட்டம் நினைச்சு மஞ்ச கரைச்சிட்டாங்க. ரொம்ப நாளா நாங்கதான் படிக்கட்டோம், நாங்கதான் படிக்கட்டோம். படிக்க வச்சது காமராசு, குடிக்க வச்சது நீங்க. ஒரு தம்பி போட்டிருக்கான், காமராஜர் மட்டும் பிறக்கவில்லை என்றால் ஒருத்தரும் படித்திருக்க மாட்டார்கள். கீழே ஒரு தம்பி போட்டிருக்கான், கருணாநிதி மட்டும் பிறந்திருக்கவில்லை என்றால் ஒருத்தர் குடித்திருக்க மாட்டார்கள். அந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தான் சாரும், உங்க ஊருக்கு தான் சாரும், உங்க மண்ணுக்கு தான் சாரும். அந்த பாவத்துக்கு பரிகாரமாவது உங்க பிள்ளைகளுக்கு ஓட்ட போட்டு வெள்ள விட்டுருங்க. எல்லாவற்றையும் முடித்து அழிச்சு நம்மளை தோஷம் பண்ணிட்டான். இப்ப நம்ம போராடணும்னு திமிர்றோம், ஆனா நம்மகிட்ட அதிகாரம் இல்லை. 2000 காவல்துறை கதிராமங்கலத்துல குளிக்கு குவிக்குது. கதிராமங்கலத்துல 150 நாள் கிட்ட நெருங்கி நம்ம மக்கள் போராடிட்டான் பொழப்ப போட்டு. ஏன்னு கேட்கல, எந்த பிரச்சனையும் கவனத்தில் எடுக்கல. அதனால என் அன்பிற்குரிய மக்கள், ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்ல, உங்களுக்கு ஒன்னு சொல்லுவேன், பேரறிவிப்பு செய்வேன். உங்க பிள்ளை அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் தங்கள் உரிமை மீட்சிக்கு விடுதலைக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். அதற்கு ஒரே வழிதான் இருக்கு, தமிழர்களுக்கென்று வலிமையான ஒரு அரசியல் உருவாவது. மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்கிறான் மாவோ. மக்களுக்கென்று இருக்கிற ஒரே படை நாம் தமிழர் என்கிற அரசியல் படை மட்டும்தான். அப்ப நீங்க ஒன்று விளங்கணும், தமிழர்கள் இல்லாத கட்சி இல்லை, ஆனால் தமிழர்களுக்கு என்று ஒரு கட்சி இல்லை. திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கான், காங்கிரஸ் இருக்கான், ஆர் எஸ் எஸ் இருக்கான், பாரதிய ஜனதா இருக்கான், சிவசேனா இருக்கான், தேவேக விடா கட்சியில் இருக்கான், எல்லா கட்சியிலும் தமிழர் தான். ஆனால் தமிழனுக்கு என்று ஒரு கட்சி இருக்கா? இல்லை. தமிழன் வாழாத நாடு இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடு இருக்கா? இல்லை. இதுக்குதான் வேலை செய்யறோம். அப்ப தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு அரசியல் இல்லை. ஏன் தமிழ் இனத்திட்ட ஓர்மை இல்லை? தமிழ் தேசிய மக்கள் சாதி மத உணர்ச்சியை கடந்து தமிழர்கள் என்ற இன உணர்வில் இணைந்து ஓர்மைப்படும் போதுதான் தமிழ் இனத்திற்கென்று வலிமையான ஒரு அரசியல் வரும். இல்லைன்னா என்னாகும்? இப்ப நாகர்கோயில், கன்னியாகுமரி, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பெருத்த சாதி சமூகம், ஒரே சாதி சமூகம் நாடார். இவன் எப்படி பிரிக்கிறான்? இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார் பிளந்துட்டான். சாதியாக பெருமெண்ணிக்கையில் இருந்தால் மதமா பிழப்பேன். 1.5 கிலோமீட்டர் திருநெல்வேலி மதம், பெரும்பாலான மக்கள் இந்துக்கு. இங்க என்ன பிரிக்கிறான்? தேவர், தேவேந்திரர், நாடார், கோணார் பிரிச்சிட்டான். நீ மதமாக பெருமெண்ணிக்கையில் இருந்தால் சாதியாக பிழப்பான், நீ சாதியாக பெருமெண்ணிக்கையில் இருந்தால் மதமாக பிழப்பான். இதுதான் நுட்பம். தேவரும் தேவேந்திரன் ஒன்றாக நின்று, படையாட்சியும் பறையரும் ஒன்றாக நின்று விட்டால் ஜெயலலிதா எது, கருணாநிதி எது, எம்ஜிஆர் எது, ரஜினிகாந்துக்கு ஆட்சி இந்த கட்சி ஆரம்பிக்கணும் என்னமே அது வாய்ப்பு இல்லை. இதுதான் இருக்கிற கடைசி வாய்ப்பு. நீ எனக்கு ஓட்டு போடும் நீ சொல்லல, நான் சொல்ல வரல. நான் நல்லா சொல்றேங்க, நான் ஓட்டுக்கான ஆளே கிடையாது. நான் இந்த நாட்டுக்கானவன், இந்த மக்களுக்கானவன். நான் வாக்குக்கானவன் அல்ல, வாக்குக்கானவன் அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானவன். அரசியல் வேணும், பிழைப்பு வேணும்னா நான் என்னைக்கு வேற கட்சியில் போய் இணைஞ்சு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி 40 சீட்டு 400 கோடி பேரம் பேசினா இருக்கான், நான் போயிருந்திருப்பேன். நான் தெருக்கோடி கூட நிக்கிறேன், யாருக்கிட்டே வந்து கையெட்டி நிக்க மாட்டேன்ட்டேன். என் தத்துவம் தனி, என் பாதை தனி, என் பயணம் தனி. நான் யாருக்கும் காலு வாழா இருக்க தலைய தயாரா இல்ல. யார் வேணாலும் வா, தலை நாங்க தான். எத்தனை தளபதியும் எங்கள் படைக்கு இருங்கள், மன்னர்கள் நாங்க தான். எல்லோரும் வாழுங்கள், தாய பிள்ளைகளா கூடி வாழ்வோம். தமிழர்கள் நாங்க தான் எங்கள் தாய் நிலத்தை ஆளுவோம். இதுதான் எங்க தத்துவ நிலைப்பாடு. அப்ப கடைசி என்ன இருக்கு? தமிழர்களுக்கு என்ற அரசியல், அந்த அரசியலை கொண்டு தமிழ் தேசிய மக்களுக்கு என்ற அதிகாரம், இந்த அதிகாரத்தை கொண்டு அவன் உரிமைகளை பாதுகாப்பது, மீட்பது, வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கான பாதுகாப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பது. தூய காற்று, தூய குடிநீர், சரியான பாதை, தடையற்ற மின்சாரம், கல்வி, மருத்துவம், எல்லோருக்கும் சரியாக சமமாக, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, வேளாண்மையை பாதுகாப்பது, இதையெல்லாம் செய்யணும்னா நமக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுது. அதுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறோம். உங்க பிள்ளைகள்
இதை புரிந்துகொண்டு என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உயிருக்கு நீ உடன்பிறந்தவர்கள், காலம் கையளித்த கடமையை நாங்கள் செய்யறோம். வரலாறு தந்த வாய்ப்பாக கருதி இந்த வேலையை செய்கிறோம். இது சீமான் வேலை இல்லை, இது எங்க அப்பன் பன்னீர்செல்வத்துடைய வேலை இல்லை, என் அப்பன் பாண்டியன் எங்க அம்மா கண்ணகி வேலை இல்லை, இது மணிசெந்தில் நல்லதுரை இமாயினுடைய வேலை இல்லை. தமிழனாக பிறந்த, தமிழச்சியாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கையளிக்கப்பட்ட கால கடமை என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த பணியை செய்யணும். இது என் வேலை, உங்க வேலை இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரோட வேலை. எனவே என் அன்பிற்குரிய மக்கள், அறிவார்ந்த எனது தமிழ் உறவுகள், எளிய மக்களின் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து எங்களை வலிமை மிக்க அரசியல் பேராற்றலாக மாற்றும். என்னை கேட்கிறான், இவ்வளவு பேசுற, மக்கள் உனக்கு ஓட்டு போடலன்னு, எனக்கு இல்லையே அவமானம். அவமானம் உங்களுக்கு தான், உங்களை தான் கவலமா பேசுறான். தொலைக்காட்சி விவாதத்துல போனா உங்களுக்கு என்ன ஓட்டு இருக்கு? தமிழதி மணியனே சொல்றாரு, 1.1 விழுக்காடு வச்சிருக்கிற சீமானை எப்படி நான் முதலமைச்சர் ஆக்குவது? நான் என்ன முதலமைச்சர் ஆக்குங்கிற முச்சன் குட்டிக்கிற அடிக்கலையே, ஒன்னு அடிக்கல. ஓட்டு பாருங்க, ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை, சொல்றோம் நாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தமிழர் மண் காக்கும், மானம் காக்கும் அப்படின்னு நம்ம அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. ஓட்டு காசு கொடுக்க முடியாது, காசு இல்ல. இந்த கூட்டத்து நடத்துக்க உண்டியல் குளிக்கிட்டு தெரியுதா, எங்கிட்டு காசு கொடுக்கிறது? அதனால என் அன்பிற்குரிய உறவுகள், என் அருமை சொந்தங்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தோளுக்கு துணையாக நின்று வலிமை மிக்க ஒரு அரசியல் ஆற்றலாக எங்களை மாற்றுங்கள். இதை தவிர இந்த இனத்தின் உரிமை மீட்சிக்கு, விடுதலைக்கு வேற வழி இல்லை. சரி 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 சரி, போடுங்க போடுங்க, எதுல ரெட்டலை இல்ல தானே. எனவே அன்பிற்குரிய பெற்றோர்கள், அருமை உடன்பிறந்தவர்களிடத்திலே, உங்கள் மகன் அன்பாக வேண்டுவது, தமிழ் தேசிய மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி அரசியல் விடுதலை தான். அடிமைப்பட்டு கிடக்கிற நாம் உரிமை பெற்று மற்ற இனங்களோடு பெருமையோடு இனங்களைப் போல வாழ வேண்டுமானால், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு நாம் பணியாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.